தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக இரு மடங்கு கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அதிகபட்சமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை செல்வதற்காக 3,990 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. நாகர்கோவில் செல்வதற்கு 3,990, கன்னியாகுமரிக்கு 2,700 ரூபாயும் சேலத்திற்கு 2,100 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் துஷால். வணக்கம் துஷால், தற்பொழுது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இருமடங்காக உயர்ந்திருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் இது பற்றி ஏதாவது தெரிவித்திருக்கிறார்களா? இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. தொடர் விடுமுறை எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இருமடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் வேதனை அடைந்துள்ளனர். முகூர்த்த தினம், வார விடுமுறை, மிலாடி நபி என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் பெரும்பாலானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ளனர். இந்த நிலையில ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் திடீரென்று 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக ஏராளம் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ளதை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்ந்துள்ளது. அந்த வகையில சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு 3,990 ரூபாய் வரையிலும், கன்னியாகுமரிக்கு 2,800 ரூபாய் வரையிலும், நாகர்கோவிலுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 3,990 ரூபாய் வரையிலும், சேலத்திற்கு 2,100 முதல் 2,500 வரையிலும் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதனால் தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ள பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். தமிழக அரசு சார்பில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 955 சிறப்பு பேருந்துகள் விட்டாலும் பெரும்பாலானோர் தனியார் பேருந்தை நாடி உள்ளனர். தற்போது தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது அம்பலம் ஆகியுள்ளது. எனவே செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் சார்பில் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்து கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக பயணிகளிடம் வசூல் செய்யும் ஆம்னி பேருந்து நிர்வாகத்திடம் அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி துஷால்.